அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வணக்கம். இன்று நம்ம டைட்டில் எடுத்திருக்கக்கூடியது நிகழ்காலத்தில் வாழ்வது என்றால் என்ன, சாத்தியமா, எப்படி அப்படிங்கிற டாபிக்ல நம்ம இன்னைக்கு பேச போறோம். நிகழ்காலத்தில் வாழ்வது என்றால் என்ன, சாத்தியமா, எப்படி அப்படிங்கிற தலைப்பெடுத்திருக்கிறோம். நம்ம கூட இந்த ஆன்மீகத்துல பார்த்திருக்கோம், லிவிங் இன் த பிரசன்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். பிரசன்ட் மூமெண்ட்ல வாழ்றது அப்படின்னா அது எதை நம்ம சொல்றாங்க, அது சாத்தியம் தானா அப்படிங்கறது தான் நாம் இன்னைக்கு விவாதமா எடுத்துக்கிறோம், கருத்து பரிமாற்றமா எடுத்துக்கிறோம். அதனால இதை பற்றி உங்களுடைய கருத்தை வந்து நீங்க தெரிவிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை பத்தி கருத்து தெரிவிக்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, நான் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க பேசலாம், வாங்க. கம்பராஜன் ஐயா வாங்க, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. ஐயா அனைவருக்கும் வணக்கம். நிகழ்காலத்துல வாழ்றது சாத்தியமானா சாத்தியம்தான், ஆனா வந்து முழுமையா 100% நிகழ்காலத்துல இருக்கிறது வந்து சாத்தியம் இல்ல. ஏன்னா நம்ம வந்து மனதளவுல அகத்தளவுல சும்மா இருக்க கத்துக்கணும். முதல்ல சும்மா இருக்க கத்துக்கிட்டோம்னாக்க அப்படியே நம்ம சும்மா நிகழ்காலத்துல வந்து அடுத்தடுத்த வேலைகளை பார்த்துக்கிட்டு புறத்துல பாத்துக்கிட்டு போனாலும் நம்ம அறியாம சில உணர்வுகள் அகத்துல போய் பழைய நினைவுகளோட எதிர்கால பயமும் எதிர்கால சிந்தனையும் வரத்தான் செய்யும். அதை தவிர்க்க முடியாது. அது எப்ப நம்ம அது வந்துச்சோ அதை தாட்டுன்னு எதிர் பழைய கால சிந்தனையை வந்தா தாட்டுன்னு விட்டுட்டு எதிர்கால சிந்தனையை வந்து அதை செயலா எடுத்து திட்டமிடலுக்கு கொண்டு போயிட்டு நிகழ்காலத்துல வாழ முயற்சி பண்ணலாம். இது வந்து நீங்க ஏற்கனவே ஐயா நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி கடல்ல குளிக்கிற மாதிரித்தான், கடல்ல அலை வந்துகிட்டு தானே இருக்கும் மனசுல இன்பம் வெறுப்பு வரும். அந்த அலையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இந்த லேசா நம்ம அதுல இருந்து எந்திரிச்சுக்கிட்டோம்னா ஆள் அது வாட்டுக்கு போயிடும். நிகழ்காலத்துல வாழ்றது 100% சாத்தியம் இல்லை. ஆனா வந்து அப்பப்ப அலை வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அதை வந்து சும்மா இருக்க கத்துக்கிட்டு நம்ம வந்து அந்த பிரபாவம் விடுற கத்துக்கிட்டு வந்தோம்னா ஓரளவு ஒரு 90% நம்ம அதுல வந்து ஜெயிச்சிடலாம். ஓகேங்க, ஓகேங்க, நன்றி. உங்க பதிலுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க, நன்றி. நான் உங்களை மியூட் பண்றேன். பாஸ்கர் அர்ப்பணம் ஐயா வந்திருக்காங்க, ஐயா உங்களை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்க வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம், கேக்குதுங்களா ஐயா? நல்லா கேக்குதுங்க, சொல்லுங்க ஐயா. நிகழ்காலத்தில் வாழ்தல்ன்றது ஞானியருக்கு விடுதலை அடைந்த நிலையில இருக்கவங்களுக்கு எல்லாம் அது சாத்தியமான நிலையை தான் ஐயா. ஏன்னா அவங்கதான் நிகழ்காலத்துலன்றது நமக்குள் ஏற்படுற உணர்வை கூட முரண்படாம எல்லா உணர்வையும் நம்ம ஏத்துக்கின்னு செயல்படுற ஒரு நிலையில் தான் வந்து நிகழ்காலத்துல இருக்கிறது. அதாவது நினைவை ஒதுக்கிட்டு உணர்வு நிலையிலேயே, அதாவது புலன் உணர்வுலயே இருந்தா கூட நம்ம நிகழ்காலத்துல இருக்கலாம் ஐயா. அதாவது சும்மா இருக்கிறது நிலையிலையும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய அந்த மனநிலையிலையும் நம்ம நிகழ்காலத்துல தான் இருக்கிறோம் ஐயா. வாங்க, பதில் சொல்ல விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. நம்ம கேள்வி இதுதான், நிகழ்காலத்தில் வாழ்வது என்றால் என்ன, சாத்தியமா, எப்படி அப்படிங்கறதுதான் நம்முடைய இன்றைய கேள்வி. லிவிங் த பிரசன்ட் மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். நிறைய ஆன்மீகத்துல சொல்றாங்க, நிறைய ஞானிகள் சொல்றாங்க நிகழ்காலத்துல வாழுங்க அப்படின்ட்டு. அப்படின்னா எதை சொல்றாங்க அப்படிங்கறதா இங்க கேள்வி. அது வந்து சாத்தியமா எப்படிங்கிறத நீங்க உங்க ஆங்கிள் நீங்க சொல்லுங்க. கவின் வாங்க, உங்களை எங்க உங்க மைக் ஒரு ஆன் ஆகலையே, நீங்க மைக்கை டச் பண்ணி அது வந்து எனேபிள் பண்ணிட்டு நீங்க பேசலாமே. கவின், இன்னும் நீங்க உங்க மைக் வந்து ஆன் ஆகல, அதை எனேபிள் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே, வேற யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா?
சதாசிவ ஐயா வந்திருக்காங்க. ஐயா நீங்க பேசலாம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஜீவாமணி சார். வணக்கம் வணக்கம் ஐயா சொல்லுங்க. வணக்கம். நிகழ்காலம் நிகழ்காலத்தை நாங்கள் அறிய முடியாது. நிகழ்காலம் அதே ஒரு என்ன பாஸ்டத்தான் நாங்கள் அறிய முடியும் ஒழிய நிகழ்காலத்தை நாங்கள் அறிய முடியாது. நிகழ்காலத்தில் நிகழ்காலத்தை நாங்கள் நிகழ்காலம் ஒரு தோட் வந்து வந்திருக்கு அதை நாங்கள் உடனே அறிய முடியாது. அதை நாங்கள் இன்டர்பிரிட் பண்ணி பிறகுதான் நாங்கள் அறிய முடியும். அப்போ நிகழ்காலத்தில் வாழ்றதுன்றது இல்லையே ஒன்று என்ன முடியுமென்றால் நாங்கள் அதை விட முடியும். அதில் வர எண்ணங்களோட நாங்கள் சண்டையிடவோ அல்ல விட்டாதோட இது இருக்க தேவையில்லை. நிகழ்காலத்தில் நாங்கள் எப்பவும் பாஸ்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ன்றது தான் என்னுடைய கருத்து. சரிங்க சரிங்க. அந்த உங்களுடைய கருத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றிங்க. இப்போ நாம வந்து டிஸ்கஸ்க்கு போவோம். நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாங்க என்னன்ட்டு. இன்னும் யாராவது சொல்ல விரும்புறீங்களா? நம்ம ஆரம்பிச்சிடலாமா? யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? மூர்த்தி ஐயனார் சுருக்கமா சொல்லுங்க. உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க சுருக்கமா சொல்லலாம். ஐயா நிகழ்காலத்துல வாழ்றது எப்படி அப்படிதானே? ஆமா, அது நிகழ்காலத்தில் வாழ்வது அப்படின்னா என்ன, அது சாத்தியமாங்கறதுதான் கேள்வி. நான் அது சுருக்கமா சொல்லுறேன். நிகழ்காலத்துல இருந்து இப்ப நிகழ்காலம்னா இப்ப நம்ம வந்து என்ன நினைச்சிருக்கோமா, கடந்த காலம் அப்புறம் நிகழ்காலம் அப்புறம் எதிர்காலம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இப்ப நம்ம ஒவ்வொரு மூமெண்ட்டுமே நிகழ்காலத்துல இருந்து நிகழ்காலத்துக்கு தானே போய்க்கு இருக்கோம். அதனால நம்ம அது முயற்சி பண்றதே ஒரு வேஸ்ட் தானே. ஏன்னா நம்ம இப்ப நான் உங்களோட பேச்சுக்கிறக்க நிகழ்காலம், இதுக்கப்புறம் அந்த நிகழ்காலத்துல இருந்து நிகழ்காலத்துலதான் அப்படியே பாஸ்ட் ஃப்ளோ அது மாதிரி தானே போய்க்கு இருக்கேன். அதனால நிகழ்காலத்துல வாழ்றேங்கிறது அது முயற்சி பண்றது வேஸ்ட்டுங்க. உங்க பதிலுக்கு நன்றி. நான் உங்களை மீட் பண்றேன். ஓகே, சிவம் நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணுங்களேன், ஏன்னா அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி சிவம். நிகழ்காலத்தில் வாழ்வது என்றால் என்ன, சாத்தியமா, எப்படி அப்படின்னு நம்ம இன்னைக்கு டாபிக் வச்சிருக்கோம். லிவ் இன் த பிரசன்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்றோம். இன்னும் பார்த்தீங்கன்னா த பவர் ஆஃப் நவ் அப்படின்னு கூட ஒரு நூல் வந்து ரொம்ப ஃபேமஸா வந்தது. அதை வந்து எக்கார்ட் டோல் அப்படிங்கிறவரு அந்த நூல் எழுதியிருந்தாங்க. அந்த அளவுக்கு நிகழ்காலத்துல வாழ்றதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறந்த காலத்தை பற்றிய கவலை, எதிர்காலத்தை பற்றிய பயம், இவை இரண்டும் தான் நம்மளை வந்து படாத பாடுபடுத்துது. அது இறந்த காலத்தை பற்றிய கவலை, எதிர்காலத்தை பற்றிய பயம், இந்த ரெண்டும் தான் நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப படாத பாடுபடுத்துது. இதனால தான் பல ஞானிகள் வந்து நிகழ்காலத்தில் வாழுங்கள் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். எதை மீன் பண்ணி அவங்க அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நிகழ்காலத்தில் வாழ்வது என்றால் என்ன என்பதை நாம் பார்க்கணும். நேற்றைய பற்றிய சிந்தனையோ நாளைய பற்றிய சிந்தனையோ இல்லாமல் இருக்க வேண்டுமா? எதை நம்ம சொல்றோம்? நேற்றை பற்றி சிந்தனை இருக்கக்கூடாது, நாளைய பற்றி சிந்தனை இல்லாமல் இருக்கணுமா? அதாவது இன்று இப்போது இந்த கணம் என்று மட்டும்தான் யோசிக்க வேண்டுமா? இது சாத்தியமா? மனதில் தோன்றும் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நமக்கு கட்டுப்பட்டதா? ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? ஆனா நம்ம இவ்வளவு நல்லா பார்த்துட்டு இருக்கிறோம். மனதில் தோன்றும் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நமக்கு கட்டுப்பட்டதா? நிகழ்காலத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று நாம் மனதிற்கு கட்டளை இட முடியுமா? அதாவது மனதுல எனக்கு நேற்றைய பற்றிய சிந்தனையோ நாளைய பற்றிய சிந்தனையோ வரவே கூடாது அப்படின்னு நம்மளால கட்டளை இட முடியுமா? ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். கட்டுப்படுத்தி விட்டீர்கள் என்றே வைத்துக் கொள்வோம். இப்ப நம்ம வந்து மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணி நேற்றைய சிந்தனையும் சரி நாளைய சிந்தனையும் வராத மாதிரி நம்ம கட்டுப்படுத்திட்டுனா வச்சுக்குவோமே, என்ன ஆகும்? உங்களுக்கு நேற்றைய பற்றிய ஞாபகமும் வரல, நாளைய பத்திய சிந்தனையும் வரல அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த கணத்தை பத்தி மட்டுமே சிந்தனை வருது.
இப்ப என்ன ஆகும், நம்மளால செயல்பட முடியுமா? பாருங்க இந்த மாதிரி நமக்கு வந்து இப்ப மட்டும்தான் யோசிக்கிறோம், நேத்த பத்தி ஞாபகமும் வரல நாளை பத்திய யோசனையும் வரல அப்படின்னா நம்மளால செயல்பட முடியுமா? நம்மளுடைய அறிவு செயல்படுமான்னு பாருங்க. ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம், நாளைக்கு விடிய காலையில ரயில்ல பயணம் செஞ்சு வெளியூருக்கு போகணும், நாம ஒரு வாரத்துக்கு முன்பே முன்பதிவு செஞ்சு டிக்கெட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நாளைக்கு காலையில வெளியூர் செல்ல வேண்டும் என்பது நினைவுக்கு வரல, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படிங்கறதும் ஞாபகத்துக்கு வரல, என்ன ஆகும், எப்படி நம்மளால செயல்பட முடியும்? இவை இரண்டும் சிந்தனைக்கு வந்தால்தான் நம்மளால இன்னைக்கு செயல்படவே முடியும். நாளைக்கு வெளியூர் செல்ல தேவையான துணிமணியை எடுத்து வைப்பது, வெளியூரில் உள்ள வேலை விஷயமா எடுத்து வைக்க வேண்டிய டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி செய்யறதுன்னு நிறைய வேலை வச்சுக்கீங்க, இது எப்படி நம்மளால செய்ய முடியும்? இது ரெண்டும் நமக்கு ஞாபகத்துல வந்தாதான் இந்த வேலையை நம்மளால அப்படி செய்ய முடியும். அப்படின்னா நிகழ்காலத்தை வாழ்றது சாத்தியம் இல்லாததா? நம்ம என்ன சொல்ல வரோம் இங்க, நம்முடைய அறிவு தான் நிகழ்காலத்தை நோக்கி செயல்பட வேண்டும். இங்க நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நமது அறிவினுடைய அகத்தேடுதல் தான் நம்ம நிகழ்காலத்தில் வாழ விடாமல் தடுக்குது. நம்ம அறிவினுடைய அகத்தேடுதல் தான் நம்ம உள்ள வந்து எதையோ ஒன்று நிர்வாகம் பண்ணணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வந்து நிகழ்காலத்தில் நழுவிடுற மாதிரி ஆயிடுது. நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும் என்ற நமது முயற்சி தான் நிகழ்காலத்திலிருந்து நழுவ வைக்கிறது. நம்முடைய நிகழ்காலத்தில் வாழ வேண்டும் என்ற முயற்சி தான் முட்டுக்கட்டையா இருக்குது, வேற ஒண்ணுமே இல்லை. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, முயற்சி செய்து நிகழ்காலத்தில் வாழவே முடியாது. ஏன் முயற்சி செஞ்சு வாழ முடியாது? நாம முயற்சி செய்யும் போதுதான் நிகழ்காலத்தையும் நம்ம என்ன பண்றோம், எப்ப நம்ம முயற்சி பண்றோமோ அப்ப எதிர்காலத்தை கொண்டு போயிடும். இப்ப இங்கிறதான் நம்ம நிகழ்காலம். நம்ம முயற்சி பண்றதுனால என்ன ஆகுது, முயற்சி பண்ணும்போது நிகழ்காலத்தை கூட நம்ம எதிர்காலமா மாத்திடுறோம். அதாவது நாம் இருக்கும் இடத்தையே அடைவிடமாக வைத்து கொண்டு தேடும் போது இருக்கும் இடத்தையே தவற விடுகிறோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நாம் இருக்கும் இடத்தையே நாம் அடைய வேண்டிய இடமா வச்சுக்கிட்டு அதை தேடும் போது என்ன ஆகுது, இருக்கும் இடத்தையே தவற விடுகிறோம். நாம் நிக்கிற இடம்தான் நாம் நிக்கிற இடமே தான் நிகழ்காலம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான், நாம் இருக்கிற இடம்தான் நிகழ்காலம் அது புரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். நாம இருப்பதே நிகழ்காலம் தான், அதை தான் நம்ம வந்து நல்லா நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். உண்மையில் நாம் நிகழ்காலத்திலிருந்து நிகழ்காலத்துக்கு வந்து நிகழ்காலத்தை நோக்கி பயணிக்கிறோம். இருப்பது நிகழ்காலம் மட்டுமே, வேற எதுவுமே கிடையாது. இருப்பதை புறக்கணிக்கதாலேயே நிகழ்காலத்தை நழுவுகிறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படி என்றால் நிகழ்காலத்தில் வாழ்தல் என்றால் நாம் என்ன சொல்ல வரோம்? நிகழ்காலத்தில் வாழ்தல் என்பது அறிவு அகத்தில் குறுக்கிடாமல் புறத்தில் கவனத்தை செலுத்தி வாழ்வது என்பதும் ஒன்றுதான். நிகழ்காலத்தில் வாழ்வது என்பதும் அறிவு அகத்தில் குறுக்கிடாமல் புறத்தில் கவனத்தை செலுத்தி வாழ்வது என்பது ரெண்டும் ஒன்றுதான். நம்ம மனசை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, முடிந்து போனவற்றை பற்றி எண்ணங்கள் தோன்றலாம், இனி நடக்க போறதை பற்றி எண்ணங்களும் வரலாம், இவை நம் கட்டுப்பாட்டிலேயே கிடையாது. ஆனால் நமது அறிவு அதை நிர்வகிக்க எந்த வேலையும் செய்யாம அதனை தேவைக்கு பயன்படுத்தி புறத்தே செயல்படுவதுதான் நிகழ்காலத்துல வாழ்றது. நமக்கு வெளியே என்ன வேலை இருக்கு, நம்ம வரக்கூடிய எண்ணங்களை பயன்படுத்திக்கலாம், தேவைனா பயன்படுத்திக்கிங்க, இல்லைன்னா நமக்கு வேலையே இல்லை. நமக்கு வேலை நிகழ்காலத்துல தான், வெளியே தான். அதை விடுத்துட்டு அறிவானது மனதில் தோன்றும் எண்ண உணர்வோடு போராடும் போதுதான் நிகழ்காலத்துல நம்ம நழுவுகிறோம். வாழ்க்கைக்கு தேவையான கடந்த கால அனுபவத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம், தப்பே கிடையாது. அதே மாதிரி எதிர்காலத்துக்கு தேவையான திட்டங்களையும் தீட்டலாம், இதுலயும் தப்பு இல்லை. இந்த இரண்டையும் கருத்தில் கொண்டு நிகழ்காலத்துக்கு தேவையான செயலை மனமுன்றி செய்வதுதான் நிகழ்காலத்துல வாழ்றதுன்னு நம்ம சொல்றோம். இன்னொரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். நான் இப்ப சேலத்துல இருந்து சென்னை போகணும்னு முடிவு பண்றோம், ஒரு கார்ல பயணிக்கிறோம், நமது இலக்கு சென்னை போகணுங்கிறது தான், அதற்காக தான் கார்ல பயணிக்கிறோம். அதற்காக சென்னையை நினைத்து கொண்டே இருக்குங்கிற அவசியம் ஏதாவது இருக்கா, யோசிச்சு பாருங்க. நம்முடைய நோக்கம் வந்து சென்னை போகணுங்கிறது தான், அதுக்கான செயல் என்ன, கார்ல பயணிக்கிறதே தவிர சென்னையை நினைச்சுட்டே இருக்குங்கிறது தேவையில்லாதது, அவசியம் இல்லாதது. பாதையில் காரை கவனமாக செலுத்தி சரியாக ஓட்ட வேண்டியதுதான் சரியான செயலை தவிர, இந்த சென்னையை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது தேவையில்லாதது, அது சிக்கலை தான் உண்டாகும். இதுதான் நம் நிகழ்காலத்தில் இருப்பது. அதாவது அறிவு நிகழ்காலத்தில் புறத்தில் கவனத்தை செலுத்தி செயல்படணும்,
அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அறிவுக்கு உள்ள வேலை இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த முயற்சியுமே பண்ண தேவை, நம்ம வேலை ஃபுல்லா வெளியே தான் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணும்போது நம்ம கவனம் எங்க போகும், செயல தான் போகும். இதுதான் நிகழ்காலத்தை வாடுறதை தவிர இதை தவிர எதுவுமே கிடையாது. நம்ம எத்தனையோ திட்டங்கள் தீட்டலாம், தப்பே கிடையாது. திட்டங்கள் தீட்டுவதற்காக எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து செயல்படுற நேரத்தை விட ரொம்ப கம்மி தான். அதாவது பார்த்தீங்கன்னா செயல்படுத்த வேண்டியது நிகழ்காலத்தை தான் செஞ்சாகணும். நம்முடைய கவனம் செயல்தான் இருக்க வேண்டுமே தவிர வெறும் திட்டத்தில் மட்டுமே தங்கிவிடக்கூடாது. வெறும் திட்டத்தால் வெற்றி பெறவும் முடியாது, நாம் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்லணும்னா இப்ப பலருக்கு இந்த பலர் இந்த கேள்வி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க, சீக்கிரட்னு ஒரு நூல் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கிடைத்து விட்டது போல் கற்பனை செய்யுங்க, அதையும் பாசிட்டிவா சிந்தனை செய்யுங்கன்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கிடைச்சிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி கற்பனை பண்ணுங்க, அதையும் பாசிட்டிவா சிந்தனை செய்யுங்க. ஏன்னா பாசிட்டிவானா என்ன, அதாவது நான் ஆரோக்கியமா எனக்கு நோய் வந்துச்சு வச்சுங்களேன் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு நான் கற்பனை பண்ணுவேன். ஆனா இதே நான் அப்படியே கற்பனை பண்ணக்கூடாது, ஏன் நான் வந்து நோய் இருந்து சரியாயிட்டேன்னு கற்பனை பண்ணக்கூடாதான், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன்னு கற்பனை பண்ணணுமா. இது வந்து எந்த லெவல நமக்கு வந்து புறத்துல வந்து செயல்படுது யோசனை பண்ணி பாருங்க. நாம் செய்யும் சிந்தனை நமது செயலை தூண்ட வேண்டும், அப்பதான் அந்த சிந்தனைக்கே ஒரு அர்த்தம். நாம நாம வந்து நம்ம செய்யக்கூடிய இந்த திங்கிங் இருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம செயலை தூண்ட வேண்டும். அப்படி தூண்டப்பட்டு செய்யும் செயலினால்தான் விளைவு ஏற்படுமே தவிர வெறும் சிந்தனையால் எதுவுமே ஏற்பட போவதில்லை. இப்போ நம்ம வந்து கற்பனை பண்ணிக்கிட்டு எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுனால ஒண்ணுமே ஆகப்போறது கிடையாது. நமக்கு வந்து இயற்கை வந்து கை கால்கள் எல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னா இதை வச்சு செயல்பட்டு தான் நம்ம வந்து எதையாவது அடையணும், அடைய வேண்டியதுன்னா புறத்துல. அதை விட்டுட்டு நாம இதையும் இறைவன்ட்டையும் ஒப்படைச்சிட்டு நான் அடைஞ்ச மாதிரி நினைச்சா எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுனா அது எந்த வகையில நியாயம், யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு அறிவு இருக்கு, நமக்கு புலன்கள் இருக்கு, புலன்கள் இயங்குற மாதிரி இயற்கை நமக்கு அமைஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நமக்கு தேவையானதை சிந்திச்சு செயல்படணுமே தவிர வெறும் சிந்தனை மட்டுமே எல்லாத்தையும் கொண்டு வந்துருமா. நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன்னு வச்சிங்களேன், வீடு எப்படியெல்லாம் கட்ட வேண்டும், நம்மளுடைய வீட்டினுடைய ஹால் எப்படி இருக்கணும், டைனிங் எப்படி இருக்கணும், சமையல் கட்டு எப்படி இருக்கணும், பூஜர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நல்லா திட்டமிடுறோம். திட்டமிட்டபடி அமைப்பதற்கு நாம் என்ன பண்ணலாம், அதை அதை வந்து எப்படி செயல்படுத்தலாம்னு பார்க்கலாம். அதாவது வெறும் திட்டம் மட்டுமே நமக்கு வந்து எதுக்குமே உதவாது. ஒரு வீடு கட்டணும்னா ஒரு கற்பனை பண்ணலாம், இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு கற்பனை பண்ணலாம். அதற்கு தகுந்தாற போல செயல்பட வேண்டும். எப்படி செயல்படணும், இப்ப திட்டம் திட்டுறதை வந்து நம்ம வந்து ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து கற்பனை பண்ணிடலாம், ஆனா அதுக்கான வந்து அந்த கற்பனையே வந்து நம்ம வந்து எதையுமே கொண்டு வர போறது இல்லை. நிகழ்காலத்துல அதற்கு தகுந்தாற போல எப்படி செயல்படுவது, அடித்தளம் எப்படி அமைப்பது அப்படிங்கறத கவனத்தை செலுத்தணும். நமது அதாவது அந்த செயலை எப்படி அமைக்கணுங்கிற செயல தான் நம்ம போகும்போதுதான் அந்த திட்டம் நிறைவேறும். வெறும் திட்டத்தையும் நினைச்சிட்டு இருக்கிறதுனால வந்து நமக்கு செயல் வந்து சாத்தியமாகாது. எப்படி நம்ம சென்னை போகணும் அப்படின்னா சென்னை போகணுங்கிறது நம்மளுடைய இலக்கு, ஆனா அதையும் நினைச்சிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு என்ன செய்யணும், காரை வந்து ரோட்ல கேர்ஃபுல்லா ஓட்டிட்டு போகணும். எத்தனையோ டிராபிக் வரும், எவ்வளோ சூழ்நிலை வரும், எல்லாத்தையும் அங்க பிரசன்ட்ல இருந்து டீல் பண்ணணும். அது மாதிரிதான் நம்ம வந்து மனசுல எத்தனை திட்டம் திட்டினாலும் அதை நாம எப்படி செயல்படுறதுன்னு சொல்லிட்டு அறிவை கொண்டு யோசிச்சு நிகழ்காலத்துல செயல்படணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மனம் வந்து இறந்த காலத்தை காட்டலாம், எதிர்காலத்தை காட்டலாம், அதுக்கு நமக்கு வந்து நமக்கு அங்க எந்த வேலையுமே இல்லை. அறிவு அதனோடு போராடாமல் அதை பயன்படுத்தி நிகழ்காலத்தில் செய்ய வேண்டிய வேலையில் கவனத்தை செலுத்தி செயல்பட வேண்டும். இதுதான் நிகழ்காலத்துல வாழ்றது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஞானம் பெற்று விடுதலை அடைந்தவர்கள் இப்படித்தான் செயல்படுகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு உள்ள வேலையே கிடையாது, அவன் வேலை ஃபுல்லா வெளியேதான். வாழ்வில் புறத்தில் எந்த எத்தனையோ அடைவடைகளை வைத்துக் கொள்ளலாம், வாழ்வுல இந்த வாழ்க்கையில புறத்துல வந்து எத்தனையோ அடைவடைகளை வைத்துக்கலாம், நோக்கங்கள் வைத்துக்கலாம், இது தப்பே கிடையாது. எல்லாம் நிறைவேறிய பிறகுதான் நான் வாழ்க்கையை ரசிப்பேன் அப்படின்னு முடிவெடுக்க தேவையில்லை. எத்தனையோ நம்ம இலக்கைகள் வச்சுக்கலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனா அந்த பயணத்தையும் நாம் வந்து ரசிக்கணும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கை என்பது நோக்கத்தை நோக்கிய பயணம் அல்ல, பயணத்தையே வாழ்வின் நோக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒவ்வொரு மூமெண்ட்டுமே நம்ம வந்து பிரசன்ட்ல இருந்து என்ன வேலை செய்யணுங்கிறதான் பார்க்கணுமே, எப்படி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ரசிக்க பழகணும்.
அதை விட்டுட்டு நான் வந்து இலக்கை வச்சு இந்த நான் என்னென்னலாம் நினைக்கிறோம் அதெல்லாம் நடந்துட்டுதான் வந்து நான் வாழ்க்கையே என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்க தேவையில்ல. எத்தனையோ கொள்கைகள் வச்சுக்கலாம், அந்த இதெல்லாம் நான் அடையணும், அடைஞ்ச அப்படிதான் நான் வாழவே முடியும்னு நம்ம சொல்ல தேவையில்லை. எப்படி ஏற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலுமே அந்த சூழ்நிலையில பிரசண்டா நம்மளால வாழ முடியும், தேவையான செயலை செய்து ஒண்ணு வாழ முடியும். ஒரு ஜென் கதை ஒண்ணுங்க, அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு இளைஞன் வந்து போயிட்டு இருக்கான், போற வழியில அவனை வந்து ஒரு புலி துரத்துனதுனால மிகப்பெரிய பாதாளத்துல விழுந்துட்டான். அப்ப அங்க வந்து ஒரு வேரை பிடிச்சிருக்கான், அந்த பாதாளத்துக்குள்ள ஒரு ஒரு பத்தடி கீழே இருக்கக்கூடிய வேரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறான். கீழே இந்த வேரை விட்டானா கீழே வந்து அதி பாதாளம், மேல வந்தானா ஒரு புலி. அந்த வேரும் அருந்து உழுவுற மாதிரி இருக்கு. அப்ப அந்த வேருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பழம், ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு பழம் இருக்கு. அந்த பழம் வந்து கணிஞ்சி அவன் வாயில விழுது, அவன் அந்த டேஸ்ட ரசிக்கிறான் அப்படின்னு ஒரு ஜென் கதை. இந்த கதையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையும் எத்தனையோ பிரச்சனை கிடையில, எத்தனையோ இன்னல்களுக்கு இடையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாமே இருக்கு, எல்லாமே நான் சரி பண்ணிட்டு தான் நான் சந்தோஷமா இருப்பேன், சரி பண்ணிட்டு தான் வாழ்க்கைனாவ என்னன்னு பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களால ஒரு ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ முடியாது. எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சனத்துல மேல வாழ முடியும். சுமக்காம வாழ்றதான் நம்ம சொல்றோம், அதாவது மனம் எப்படி இருந்தாலும் அதை சுமக்காம வாழ்றதுதான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா அதே மாதிரி எல்லா செயலுமே காரணம் தேவையில்லை. நம்ம ஓய்வா இருக்கும்போது ரசிச்சு எல்லா வேலையுமே செய்யலாம், பிடித்த வேலைகளை செய்யலாம், எல்லாமே ஒரு விளைவறிந்து தான் செய்யுங்கிறது. விளையாடுற குழந்தைங்களை கேட்டு பாருங்க, எதுக்காக விளையாடுறேன்னா விளையாடுறதுக்காக விளையாடுறேன் அப்படிமா. அதை விட்டுட்டு நான் இப்படி ஜெயிச்சு நான் என் பேர் எடுத்து என் ஊர் புற எனக்கு புகழ் பரவணும்னுலாம் சொல்ல மாட்டாங்க. விளையாடுறது விளையாட்டுக்காக தான் விளையாடுறேன். அது மாதிரி ஒவ்வொரு வேலையுமே அந்த வேலைக்காக மட்டுமே வேலையை செஞ்சா போதுமே தவிர எல்லாத்துக்குமே குறிக்கோளை வச்சு தான் செய்யணும் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் சுமக்காமல் இக்கணத்தில் செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்யறது தான் நிகழ்காலத்தில் வாழ்றது அப்படின்னு நம்ம சொல்றோம். நமது புரிதலை புரிந்து கொண்ட அனைவருக்குமே இது சாத்தியமானதுதான். திருக்குறள் கூட ஒண்ணு இருக்குங்க. திருக்குறள்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பொழுதும் வாழ்வறியாதார், ஒரு பொழுதும் வாழ்வறியாதார் கருதுப கோடியும் அல பல. அது 337வது குறள் நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, ஞானம் இல்லாதவர்கள் வந்து ஒரு பொழுதும் வாழ்றதில்லை. அவனா அவங்க கற்பனைகள் வந்து பல கோடி கற்பனைகள் வச்சுக்கிட்டு ஒரு ஆசையில கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க தவிர, ஆனா வாழ்க்கையில அந்த சனத்துல வாழ்றதுங்கிறது பாத்தீங்கன்னா ஞானியால மட்டும்தான் முடியும். அவன் இதை புரிஞ்சவங்களால மட்டும்தான் எதையும் சுமக்காம வாழ முடியும். இதுதான் நிகழ்காலத்தில் வாழ்றதே தவிர, நம்ம வந்து பல கற்பனைகள் வாழ்றது வந்து நிகழ்காலத்துல இல்ல. அறிவு நிகழ்காலத்துல வாழ்றது தான் நிகழ்காலத்துல வாழ்றது நம்ம சொல்றோமே தவிர, மனம் எப்படி வேணாலும் இருக்கலாம், மனசை கட்டுப்படுத்தக்கூடிய தகுதி நமக்கு கிடையாது, அது நம்ம கட்டுப்பட்டது கிடையாது. அதை பயன்படுத்தி கொண்டு நாம் நிகழ்காலத்துல வாழ்றது தான் தேவையான ஒண்ணு. இது நம்முடைய ஞான புரிதல் புரிந்து கொண்ட அனைவருக்குமே சாத்தியமான ஒண்ணுதான். என்னுடைய உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இது சம்பந்தமான உங்க கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். நன்றி. நந்தகுமார் வாங்க, அட்மிட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. ஏ, இப்ப வந்து எப்பவுமே நிகழ்காலத்திலேயேதான் இருக்கணும்ட்டு ஒரு அவசியம் இல்லை அப்படிதானுங்க? மனசு போராடாம இருந்தாவே நிகழ்காலத்துல தான் இருக்கு. 24 hours நிகழ்காலத்துல தான் இருக்கு. ஓகேங்கய்யா, அது அதே இப்ப சொல்ல முடியாதுங்களையா? அந்த மாதிரி அது 24 hours அப்படிதான் இருக்கு. பட் நமக்கு சில வேலைகள் இருக்கும், அது இருக்கும், அதனால நம்ம பல விஷயங்கள்ல நம்ம பிளாக் ஆயிட்டு இருப்போம். தெரிஞ்ச வினாடி தானே நம்ம அதுல இருந்து நம்ம விடுபடணும். தெரிஞ்ச வினாடி தானே அந்த அறிவே வருது. அப்புறம் எப்படி நம்ம நிகழ்காலத்துலதான் 24 hours இருக்கும் சொல்ல முடியும்? அறிவு தெரிஞ்சு விட்டு நிகழ்காலத்துல இருந்தா போதும். அறிவு தெரிஞ்சது அறிவே இல்லையே, அது தாட்டு தானே. ஆ சரிங்க. இன்னொரு இன்ப நாட்டம் வந்து புறத்துல எப்பயுமே முடிவு எடுக்கும் போது ஒரு அறிவு கொண்டுதான் முடிவு எடுக்குங்கிறீங்க. அப்ப அப்ப புறத்துல நம்ம வந்து இன்ப நாட்டத்துக்கு கொஞ்சம் இது ஸ்பேஸே கொடுக்க கூடாதுங்களா ஏன்னு கேக்குறேன். வந்து இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு பாட்டு கேட்குன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஃப்ரீ டைம் தான் இருக்குது, இல்ல ஒரு முக்கியமான இன்டர்வியூ அப்ப நீங்க பாட்டு கேட்பீங்களா? இல்ல அப்ப கேட்க முடியாது. உங்களுக்கு ஓய்வு நேரத்துல பாட்டு கேக்குறீங்க, சரிங்க.
இது ஒண்ணு அறிவுக்கு உட்பட்டது தானே, தரமா பாட்டு கேளுங்க என்ஜாய் பண்ணுங்க தொந்தரவு கிடையாது. நீங்க ஒரு பத்துக்கு பாட்டு கேக்குறீங்க சரிங்க, பக்கத்துல ஒருத்தவங்க வந்து படிச்சுட்டு முக்கியமான ஒரு வேலையா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நீங்க சவுண்ட் ஓவரா வச்சு பாட்டு கேப்பீங்களா, அது தப்பு தானே? ஆமாங்க. உங்க விருப்பம் வந்து அறிவுக்கு உட்பட்டதான்னு பாருங்க, அறிவு விருப்பங்களை நிறைவேற்றுங்க, சந்தோஷமா செய்யுங்க. சரிங்க, அதைத்தான் சொல்றேனே தவிர நம்ம வந்து ஒரு அறிவுக்கு உட்படாததை செய்யாதீங்கிறோம். நம்ம விருப்பமே இருந்தா கூட அறிவுக்கு உட்பட்டதை செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் இல்லாம இருக்கலாம். சரிங்க, அறிவுக்கு உட்பட்டதுன்னா அப்ப சந்தோஷமா இருக்கிற விஷயத்த அதிகமா செலக்ட் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்படி சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க, அறிவுக்கு உட்படுத்தி சந்தோஷமா இருங்கிறேன். புறம் வந்து பாத்தீங்கன்னா அறிவு இல்லைனாவே, புறம் சம்பந்தப்பட்ட அறிவு இல்லைனாவே நம்மளால வாழவே முடியாது. ஓஹோ, அந்த அறிவுக்குள்ளேயே அந்த சந்தோஷம் அடங்கிடுது. ஓகே, அது அறிவுக்கு பின்னாடி சந்தோஷம் போகணுமே தவிர சந்தோஷத்துக்கு முன்னாடி அறிவு போக கூடாது. சரிங்க, சோ அதான் இதுக்கப்புறம் அந்த எவ்வளவு பெரிய மெடிடேஷன் பண்ணாலும் அது வந்து சொல்லுங்க இல்ல இல்ல மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதுக்கு அறிவுக்கு உட்பட்டிருக்கான்னு மட்டும் பாத்துங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்க, இப்ப எவ்வளவு பெரிய ஒரு மெடிடேஷன் பண்ணாலும் அது வந்து கண்டினியூஸா நம்ம அந்த ஒரு ஃபார்ம்லயே நம்ம இருக்க முடியாது அப்படிதானங்க? நீங்க மெடிடேஷன்ங்கிறது வந்து ஒரு மனோலயம், ஒளிஜி தானம் அப்படின்ட்டு ஹீரல் பாஸ்கர் அவர்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை வரும்போது நான் வந்து நார்மலாவே எல்லாத்தையும் நான் சமாளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அப்படிதான், ஆனா பயிற்சி பாத்தீங்கன்னா லைஃப் லாங் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தானே, அட்லீஸ்ட் போக போக 7 மினிட்ஸ்க்கு குறைஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. பட் அதுதான் சொல்றேங்க, அது என்னதான் இருந்தாலும் அது வந்து ஒரு டெம்பரரி, அந்த ஒரு ஸ்டேட்ல யாராலையுமே இருக்க முடியாது அப்படிதானங்க? கண்டிப்பா. என்ன விடுதலை ஒண்ணு, தியானத்துல வரக்கூடிய மன அமைதி ஒண்ணு, ரெண்டையும் வச்சுங்க. எது சிறப்புன்னு நினைக்கிறீங்க நீங்க? ரெண்டு விஷயம் கேக்குறவங்கள, புரிதலால் ஏற்படக்கூடிய அக விடுதலை ஒண்ணு, தியானத்தால் ஏற்படக்கூடிய மன அமைதி இன்னொன்னு, ரெண்டுல எது சிறப்புன்னு நினைக்கிறீங்க? தியானம்னா கொஞ்சம் அப்படியே உட்காந்து தினைக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு ஷேப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இல்லைங்க, நான் உங்ககிட்ட கேக்குறேன், என்னங்க புரிதலால் ஏற்படக்கூடிய விடுதலை வந்து ஒரு அக சரணாகதி ஆயிடுது, நமக்கு அங்க வேலையே இல்லை, நீங்க ஃப்ரீயா இருக்கலாம், சரிங்க, நமக்கு அங்க வேலை இல்லை. ஆனா தியானத்தால் ஏற்படக்கூடிய மன அமைதிங்கிறது உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, மனதை வடிவமைக்கிறீங்க. கரெக்டா, இந்த வடிவமைக்கிறது உண்மையே சொல்லணும்னா அது வந்து ஒரு மனதிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு வன்முறைன்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே ஓகே, விடுதலைக்கு நிகர் வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்க, அதனால நீங்க எவ்வளவு கேள்வி மாத்தி மாத்தி கேட்டாலும் இதுதான் உண்மை. இல்ல உங்களுக்கு நீங்க விடுதலைக்காக தியானம் பண்ணாதீங்க, ஒரு டைம் பாஸ் ஆ பண்றீங்களா பண்ணுங்க, இந்த புரிஞ்சிட்டு நீங்க என்ன வேணா பண்ணலாம். நம்மால அந்த அறிவை சீரமைக்க முடியாதுங்கறத நீங்க கண்டுபிடிச்சிட்டு நீங்க என்ன பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகேங்க, அது தெரியுதுங்க எல்லாமே. பட் நாளையில இருந்து நான் இந்த மாதிரிதான் ஒரு தைரியமா இருப்பேன், இனிமேல் நான் எல்லா விஷயத்தையும் கரெக்டா ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் நாளைக்கு அந்த மாதிரி இருக்க முடியல, அது அப்படிதாங்களா? அது எதுவுமே ஒரு உணர்ச்சியை நம்ம தொடர்ந்து மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிதானுங்க? உங்க திட்டம் எல்லாம் புறத்துக்கு தானே தவிர அகத்துக்கு எந்த திட்டமும் உங்களால் வகுக்கவே முடியாது. ஓகேங்க ஓகே, அதான் நான் இனிமேல் இப்படிதான் நான் இருப்பேன், இனிமேல் நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க, சரி இனிமேல் நான் கேர்ஃபுல்லா இருப்பேன், இனிமேல் நான் வந்து திறமையோட செயல்படும் நினைக்கும் போது திடீர்னு நாளைக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா லோ ஆயிருது. ஸோ அப்போ நேத்திக்கு எடுத்த ஒரு ஸ்டாண்டு, நேத்திக்கு ஒரு சங்கல்பம் எடுத்தோம், இந்த மாதிரி தான் இருப்போம், இனிமேல் நம்ம நல்லபடியா செயல்படணும் நினைச்சா, ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி இல்லையே அப்படிங்கும் போது தெரிஞ்சு புறத்துக்கு என்ன திட்டம் வகுத்துக்குங்க, நாளைக்கு இங்கே போவேன், அந்த செயலை நல்லா செய்வேன் அப்படி புறத்துக்கு எல்லா திட்டமும் நீங்க வகுக்கலாம், செயல்படுத்தவும் முயற்சி பண்ணலாம், நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அகத்துல எனக்கு நாளைக்கு வந்து நாளையில இருந்து நான் கோபமே பட மாட்டேன், நாளையில இருந்து நான் வந்து பயமே பட மாட்டேன், நான் எப்பயும் மனசு வந்து அமைதியா வச்சுக்குவேன் அப்படின்னு எந்த திட்டமும் உங்களுக்கு வந்து செயல்படுத்தவே முடியாது உங்களால. கரெக்டுங்க. ஐயா இன்னொன்னு, ஒருத்தர் கேரக்டர் மாறினாதான் மாறு, திடீர்னு ஒருத்தர் மாறுவாங்க மாறினா அது வந்து ஒரு இன்சிடென்ட்னாலதான் மாறுறாங்களா, இல்ல அகத்தை வச்சு ஒருத்தர் மாறுறாங்களா, திடீர்னு ஒரு மாறிட்டாரு அப்படிங்கிற சொல்றாங்க? இயல்பு
நம்ம இயல்பு அப்படிங்கறது அனுபவம் சேர சேர நாளுக்கு நாள் மாறிட்டு தான் இருக்குது. நாம மாத்த வேண்டியது இல்லை, அதுவே மாறிட்டு தான் இருக்கு. சரிங்க. அதனால வந்து நம்ம நம்ம கையே வைக்க முடியாது, நம்ம கையிலேயே அது இல்லை. சரிங்க. ஓகே, நன்றி. உங்களை அட்மிட் பண்றேன், இல்லை உங்களை மியூட் பண்ணிடுறேன். கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேஸ்ரீஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. சதாசிவம்யா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. வணக்கம் ஜீவமணி சார். வணக்கம், வணக்கம் ஐயா, வாங்க. எண்ணங்கள் அதுவாக வருகின்றது. ஆட்டோமேட்டிக்கலா உடம்புல சில இதுகள் ஆட்டோமேட்டிக்கலா நடக்குது, பிளட் ஃபங்க்ஷன் பண்ணுது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கலா நடக்கிறது. அதுகள் எங்களை அறியாமல் வாரது, அது வந்து நிகழ்காலத்தில் நடக்கின்றன. நீங்க நிகழ்காலத்தை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. என்னண்டா, நீ நிகழ்காலத்துல நாங்கள் வேலையும் செய்கிற வண்டு அது அது. ஆனா நிகழ்காலத்துல என்ன செய்ய வேண்டும் என்றத நாங்கள் யோசிச்சுதான் செய்யறோம். யோசிச்சு செய்யறது, ஆனா நிகழ்காலத்துல அது தானாக நடக்குது. ஆமா, அப்படி என்ன எடுத்துதான். ஆமா, நம்ம வந்து உள்ள போராடல அப்படின்னாவே நம்ம நிகழ்காலத்துல தான் இருக்கிறோம். ஆனா நிகழ்காலத்தை நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. ஆமா, நாம கொண்டு முடியாது. நீங்க கொண்டு வந்தாவே நிகழ்காலமே இல்லையே. நாங்களே அப்ப நிகழ்காலத்தை பத்தி பேசுறோம், கடந்துட்டு முயற்சி பண்ணலனாவே நிகழ்காலத்துல தான் இருக்கிறீங்க. முயற்சி பண்ணினாலும் நிகழ்காலத்துல இருக்கிறோம். முயற்சி பண்ணிக்க அறிவு அகத்துல முயற்சி பண்ணுச்சுன்னா அது அறிவு வந்து நிகழ்காலத்துல இல்ல. நிகழ்காலத்தை வந்து முயற்சி பண்ணி கொண்டு வரவே முடியாது. நீங்க புரிஞ்சுக்கிறதா மிக முக்கியமான விஷயம். நம்ம நிகழ்காலத்துல தான் இருக்கிறோம், புரிஞ்சுக்கிறதா மிக முக்கியமான விஷயம். அது புரிஞ்ச பிறகு நாங்க அதை பத்தி ஒண்ணும் செய்ய இல்ல. ஒண்ணுமே பண்ணதால வேலை இருந்தா செய்ய போறோம், ரிலாக்ஸா இருக்க போறோம். அப்ப வேலை செய்யறது என்ன காலம்? எல்லாமே நிகழ்காலம் தான். அறிவு அறிவு உள்ள போறாலே நம்ம நிகழ்காலம் தான் இருக்கிறோம். வேலை செய்யறோம், செய்யல, சும்மா உட்காந்துருக்கோம், எதாவது வேணா எடுத்துட்டு போட்டோம். நம்ம இருக்கிறது நிகழ்காலம் தான். நிகழ்காலத்தை நம்ம முயற்சி பண்ணி கொண்டு வர முடியாது. முயற்சி பண்ணும் போதுதான் நம்ம நழுவுறோம். அதுல இருந்து நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தை கொண்டு போயிடும். இருக்கிறது இப்படி அடைய முடியும். அறிய முற்பட்டாது நிகழ்காலம் இல்லை. நீங்க வந்து அறிய முற்படுறீங்க, முற்படலைங்கிறது கூட ரெண்டாவது. நமக்கு முயற்சி பண்ணி அதை கொண்டிருந்தாலும் இருக்கிறதே அதுதான் புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். நீங்க நிகழ்காலத்தை எப்படி அறிஞ்சிக்குவீங்க? அதான் அறிய முடியாதுன்றதை நான் புரிய புரிய அது அது மட்டும்தான் எங்களால முடியும். நிகழ்காலம் நாங்க கை வைக்க இல்லாதுன்றது அறிய புரிஞ்சா சரி. ஆமா, அவ்வளவுதான். சரியான விளக்கு, நல்லது, நன்றி. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி, சந்தோஷம். பிரியா வந்திருக்காங்க, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க மேடம். வணக்கம் ஐயா. வணக்கம். அதங்க, இப்போ நம்ம நிகழ்காலத்துல நம்ம வேலையை வந்து ஒரு டிசிப்ளினா செய்யறதுக்கு, ஒரு டிட்டர்மினேஷனோட செய்யறதுக்கு நம்ம என்னங்க பண்ணணும்? வேலையினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கீங்க. அதை வந்து நம்ம வந்து வேலையுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மனம் உண்டிடும். எந்த வேலையுமே இந்த வேலையுடைய இம்பார்ட்டன்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா, இது செஞ்சாவணுங்கிற கட்டாயம் வரும்போது கண்டிப்பா அந்த இம்பார்ட்டன்ட் புரிஞ்சிடும், நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். அங்க செய்வோம்னு ரெண்டா வந்தாதான் பிரச்சனையே. செய்வோனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, செயல் மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. சரியாயிடும். சரிங்க, நன்றிங்க ஐயா. ஓகே, நன்றிங்கம்மா. பாஸ்கர் அர்ப்பணம் ஐயா வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க, பயிற்சி முயற்சிகள் எல்லாம் நம்ம எதிர்காலத்தில் கொண்டு செல்கிறது.
பயிற்சி முயற்சி எல்லாம் நிகழ்காலத்தை தவற விட்டு விடுவோம் அப்படின்னு போட்டுருக்காங்க. கண்டிப்பா இது அகத்துக்கு அதான், அகத்துல எந்த பயிற்சி பண்ணாலும் சரி முயற்சி பண்ணாலும் அது வந்து நிகழ்காலத்தை நம்ம தவற விட்டுருவோம். கரெக்டான பதில் போட்டிருக்காங்க, மகிழ்ச்சிங்க. கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. கம்பராஜன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கு, நீங்க பேசலாம் ஐயா. ஐயா வந்து நிகழ்காலத்துல வந்து அகத்துல போராடாம செயல்படுறோம், அப்படி செயல்படுறப்ப அறிவு வந்து பழைய காலத்துல கடந்த காலத்துல உள்ள யோசனை அனுபவங்களை எடுத்துட்டு எதிர்கால திட்டமிடலும் செய்யலாம் இல்லையா? என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா வந்து அறிவு வந்து செயல்படுறது வந்து புறத்துல இருக்கணும், அகத்தோட போராடாம. அது எந்த காலமா வேணா எந்த காலத்தை பத்தி வேணா சிந்திக்கலாம். அந்த காலத்து அனுபவம் வந்தாலே நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கணும், பயன்படுத்தி நம்ம வந்து செயல்கள் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி எதிர்கால திட்டங்கள் எல்லாம் எது வேணாலும் பண்ணலாம், ஆனா அது வந்து அறிவு வந்து அகத்துல போராடாம அகத்துக்குள்ள நுழைஞ்சு மனதை கெடுக்காம செயல்பாட்டுல புறத்திலே இருக்கணும். சரிதானயா? கவனமா இருக்கணும், அது எந்த காலத்தை பத்தி வேணாலும் சிந்திச்சு அந்த அறிவு செயல்படலாம். தன்னாலே வந்துருக்குல்ல நமக்கு சிந்தனை, ஒரு சூழ்நிலை எதிர்கொள்ளும் போதே அதை பற்றி இதுவரை இருக்கக்கூடிய அனுபவம் நமக்கு வந்துடும் வந்துடும் வந்துடும். விளைவு எப்படி இருக்குன்னு யூகிக்கவும் பண்ணுவோம் நாம. இது ரெண்டையும் வச்சுதான் நம்ம பிரச்சனை நம்மளால செயல்பட முடியும். பிரச்சனை பண்றப்ப எதிர்கால பத்தி திட்டமிடுதான் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்போம். ஆமா, அதாவது நிகழ்காலத்துல வாழ்றப்பவே எதிர்கால சிந்தனையும் இருக்கலாம், கடந்த கால அனுபவங்களையும் எடுத்துக்கலாம், மனதோட அகத்துல போராடாம நம்ம செயல் வழிய புறத்துல செயல பார்க்கணும். அது மனம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், அதனால இருக்கலாம் உதவிதான் அது வருது. அதை வந்து அறிவு பயன்படுத்தி நிகழ்காலத்துல செயல்படும். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. கேள்வி இல்லைன்னா நான் உங்களுக்கு இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன். என்ன கேள்வினா, இந்த நான் என்பதற்குள்ள மனசு இருக்குதா, இல்ல இந்த மனசுக்குள்ளார நான் என்பது இருக்குதா? ஏன்னா இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பல கேள்வி இல்லாமே போயிடும். நான் என்பதற்குள்ள, அதாவது எனக்குள்ள மனம் இருக்கிறதா, மனதிற்குள் நான் இருக்கிறேனா? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சவங்க நீங்க சொல்லலாம். ஐயா பாஸ்கர் ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம் ஐயா. மனதுக்குள்ளதான் நான் இருக்குங்க ஐயா, எண்ணங்களின் தொகுப்பா தான் நான் இருக்கு, மன உணர்வு தான் நானுங்க ஐயா. இல்ல நான் என்பதும் இன்னொருத்தரும் பதில் சொல்றாங்க, அதையும் கேட்டுட்டு நம்ம சொல்லுவோம் நம்ம. உங்க பதில் நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்றதே மன உணர்வு தாங்க ஐயா, எண்ணங்களின் தொகுப்பா தான் இருக்குது ஐயா நான் என்றதே. அதனால நான்ன்றது மனதுக்குள்ளதான் இந்த நான் இருக்குது, இந்த மனதேதான் நானா இருக்குதுங்க ஐயா. சரிங்க சரிங்க, ஓகே. இவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பாக்கலாம். பிரியா நீங்க அட்மிட் பண்ணிட்டு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. மனசுக்குள்ளதாங்க நான் என்ற உணர்வு இருக்கு, மனசுக்குள்ளதான் நான் நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ நம்ம மன உணர்வுகளை வந்து நம்ம அது கூட போராடாம அது நம்ம கண்டுக்காம அது சுதந்திரமா விடும்பொழுது அந்த நான்ன்ற உணர்வு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறையும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல இந்த நானுக்கு இப்ப மனசு இல்ல, இந்த மனசுக்குள்ளதான் நானுங்கிறது இருக்குது, நானுக்கு வந்து மனசு இல்லையா, நானுக்குள்ள மனசு இல்ல அப்படிதானே சொல்ல வரீங்க? ஆமாங்க ஐயா, ஆமா மனசுக்குள்ளதான் நான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ, உங்களை மீட் பண்றேன். சதாசிவ ஐயா வாங்க, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. சரி, வணக்கம் ஐயா. எண்ணமும் அதே அறிவை வரும் ஒன்றா தான் இருக்கு, நம்ம டூ சைட்ஸ் ஆஃப் எ காயின் அண்டு ரெண்டு ஒன்னா தான் இருக்கு, ஒன்றா தான் இருக்கு. அறிவ வரும் அறியப்படும் பொருளும் ஒன்றா தான் இருக்குது.
ஒன்றா அதை பிரிக்க முடியாது. பிரித்தா தான் பிரச்சு. அதாவது பாத்தீங்கன்னா நான்கிறது ஒரு எண்ணம் தான், அது எண்ணத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு எனக்கு என்ன வருதுன்னு நம்ம சொல்றதே வந்து கிராமர் மிஸ்டேக் தான். அது நான்கிறதும் ஒரு வகையான எண்ணம் தான். எந்த அனுபவம் தோன்றினாலும் அந்த அனுபவம் தோன்றும் போது அனுபவிப்பும் தோன்றிடலாம். அனுபவிப்பும் இல்லாத அனுபவம் நமக்கு தெரியவில்லை, அனுபவம் இல்லாத அனுபவிப்பும் இருப்பதில்லை. எப்ப அனுபவம் வருதோ அப்பதான் அனுபவிப்பும் அங்க வரலாம். அதனால இந்த நான்கிறதும் ஒரு வகையான தாட்டு தான். எத்தனையோ எண்ணங்கள் வருது, அதுல ஒரு தாட்டு தான் வந்து நான்கிறது கூட. அதனால நாம வந்து ஒரு பெரிய மரம்னு வச்சுக்கோங்க, அதுல நம்ம ஒரு கனி தான், நம்ம ஒரு பழம் தான். நம்ம வந்து அந்த ஒரு பழமே வந்து மரத்தையே நான் மாத்திடுவேன், மரத்தை நான் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கறது எவ்வளவு பெரிய அபத்தம். அது மாதிரிதான் நான் வந்து நம்ம மனசை எப்படி நான் நிர்வாகம் பண்ணிடுவேன், சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே ஒரு பழம் வந்து மரத்தையே நிர்வாகம் பண்றேன்னு சொல்ற மாதிரிதான். வாய்ப்பே இல்லை. அங்க நமக்கு வந்து எந்த வேலையும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான விஷயமே. இந்த ஒரு புரிதல் தான் நம்ம நிகழ்காலத்திலேயே வாழ வைக்குது. உங்களுடைய கேள்வியில தொடர்ந்து கேளுங்க. ஐயா வணக்கம். சதீஷ். ஆமாங்க. ராமநாதன். ஐயா வாங்க. வணக்கம் வணக்கம். ஐயா நீங்க எந்த ஊருக்கு இருக்கீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் பிரான்ஸ்ல இருந்து பேசுறேன். வணக்கம். எனக்கு என்னன்னு சொன்னால், ஒரு செய்கையை நாங்கள் செய்ய விரும்பப்படுறோம், ஆனா அதுக்குரிய எண்ணம் தோன்ற இல்லை எங்களுக்கு. அதற்குரிய எண்ணம், எண்ணம் சரி, எண்ணம் தோன்றினாதான் நாங்கள் அதுல இருந்து நம்ம எண்ணம் அதுல இருந்து அதுல இருந்து சில இதுகளை எடுத்து நாங்கள் செயற்படலாம். ஆனா ஒரு செய்கையை செய்ய விரும்புறோம், ஆனா அந்த எண்ணம் எனக்கு எங்களுக்கு எனக்கு வேற இல்லை. ஒரு செய்கையை செய்ய முடியாது. அதுக்கு வெவ்வேறு தாட்டுகள் வேணும், என்ன இன்னும் அதுக்கு கலெக்டிவ் தாட் வேணும் எங்களுக்கு. இல்லை இல்லைங்க, நீங்க சொல்றது இன்னொரு சொல்லுங்க. இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப நான் ஒரு கவிதை எழுதுறேன்னு வைங்க. சரி, கவிதை எழுதுக, கவிதை எழுத வேணும்ன்றது எண்ணம் தான் எனக்கு. அது நீங்க சொல்ற மாதிரி எழுத வேணும்ன்ற விருப்பம் எண்ணம் தான். ஆனா கவிதை எழுதுறதுக்கு ஒரு 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 கற்பனை அல்லது அது ஒரு சில சில விஷயங்கள் எல்லாம் அதுக்கு பூத்த வேண்டி இருக்கும். ஆனா அந்த விஷயங்கள் எனக்கு வருகுது இல்லை, இந்த எண்ணத்துல வருகுது இல்லை. கவிதை எழுதும் போது நீங்க கவிதை எழுதும் விரும்புறீங்க, அதுக்கான சூழல்ல வந்து அங்க கவிதை எழுதுபவன் இருக்கிறவங்களும் கவிதையே வராது. கவிதை கவிதை எழுதுபவன் ஒருத்தர் இருக்கிறவர்களும் கவிதை வராது. மனசு வந்து எதை பத்தி நீங்க யோசிக்கிறீங்க? ஏன் இறைச்சலா இருக்கு? பக்கத்துல ஆக போறாங்க. ஓகே ஓகே ஓகே. அதனால கவிதை எழுதுபவனை நீங்க உருவாக்கிட்டு அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்களும் கவிதை வராது. கவிதை வராது. உன்றி மனம் உன்றி யோசனை பண்ணும் போது அதுவா தானா வரும். ஆமா, அப்ப நாங்கள இந்த எண்ணங்கள் படிப்படியா எங்களுக்கு அந்த கவிதை எழுதுறதுக்கு எண்ணம் தோன்ற இல்லைன்னு சொன்னால், நாங்கள் அதை விட்டுட்டு வேற வேலையை பாக்குறது நிகழ்காலத்துல வாழ்றதா எடுத்துக்கொள்ளலாம். அது உங்களுடைய அக உணர்வுகளை, மன உணர்வுகளை நிர்வாகம் பண்ணாம இருந்தீங்கனாவே. ஆமா, உணர்வுகளையும் எண்ணங்களையும் நீங்க நிர்வாகம் பண்ணல, அங்க அகத்துல உங்களுக்கு வேலையே இல்ல நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க நிகழ்காலத்துல இருக்கீங்க. அப்படி என்றா ஒரு ஒரு நாங்க புறத்துல இருக்கிற சில தகவல்கள் எங்களுக்கு தேவைப்படுது சிந்திக்கிறதுக்கு. என்ன தேவைப்படுது? புறத்துல இருக்கிற தகவல்கள், இப்ப ஒரு புல்லை பற்றியோ அல்லது ஒரு பூண்டை பற்றியோ அல்லது ஒரு காயை பற்றியோ இல்ல மரத்தை பற்றியோ இல்ல வாகனத்தை பற்றியோ சில தகவல், அதுக்கு ஆர்வமா தேடுங்க, கிடைக்கும் உங்களுக்கு. அதான் அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, புறத்துல செயற்படுறதுக்கு அறிவண்ட ஒன்று பலமா இருக்கவன். ஆமா, அறிவு இல்லாம புறத்துல செயல்பட முடியாது.
ஆமா புறத்துல செயற்படவே முடியாது. அப்ப அறிவை வேணாங்கிறோம் நம்ம. அப்ப அறிவை பெருக்கிறது தான் எங்கண்ட புறத்து வேலையாக இருக்க வேணும் கூடுதலாக. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அறிவு இல்லாதவர்கள் இந்த பூமியில சிறப்பாக வாழ முடியாதுன்ற ஒரு நிலைக்கு வருது. அதாவது அவரவர்களுக்கு உண்டான அறிவு எல்லாத்துக்குமே இருக்கு. புறத்துல வாழறதுக்கான அறிவு எல்லாத்துக்குமே இருக்கு. எல்லாருக்கும் இருக்கா? அந்த அறிவு அகத்து கொண்டு போகாதீங்கன்னு நம்ம சொல்றோம். அகத்துக்கு கொண்டு போனாண்டு அகத்தை கொண்டு நான் வந்து இப்ப அமைதியாவே இருப்பேன், நான் வந்து என் மனசை வந்து சீரமைக்கிறேன் அப்படின்னு எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. அது வந்து நடக்காது. அது நம்ம அங்க வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் மிக முக்கியமான கண்டுபிடிப்பே. அப்ப இதுல இதுல ஒரு விஷயம் ஒண்ணு குறுக்கிடுது. என்னன்னு சொன்னால் கர்மான்ற ஒரு விஷயத்த கதைக்கிறாங்க எல்லாரும். ஐயா நீங்க கர்மா டாபிக் வேற. ஆமா கர்மாங்கிறது வந்து நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை. சூழ்நிலை நாம வந்து எவ்வளவோ செய்யறோம் ஆனா அது தோல்வியே வருது. புற சூழ்நிலை தான் நம்ம கர்மான்னு நம்ம சொல்றோம். ஆமா ஆனா அந்த சூழ்நிலையில செயல்படக்கூடிய சுதந்திரம் நம்மகிட்ட இருக்கு. சுதந்திரம் நம்மகிட்ட இருக்கு. அதுதான் ஆகாமிய கர்மான்னு நம்ம சொல்றோம். இந்த ஆகாமியத்தை நீங்க எப்படி வேணாலும் செயல்படாது. கெட்ட விதமாவும் பயன்படுத்தலாம், நல்ல விதமாவும் பயன்படுத்தலாம். ஆமா ஆமா அதுதான் நாம் நம்ம புதுசா உருவாக்குற கர்மாவை தான் ஆகாமியம்னு சொல்றோம். ஆமா இது வந்து நீங்க பாருங்க ஆகாமிய கர்மா அல்லது கர்ம வழியில இருந்து விடுபடுவது எவ்வாறுனு ஒரு நூல் இருக்கு. அத படிச்சு பாருங்க ஃபுல் டீடைல் உங்களுக்கு இருக்கு அதுல. ஆமா ஆமா சரி நன்றி ஐயா. நன்றிங்க நன்றிங்க. நான் உங்களை மீட் பண்றேன். பிரியா நீங்க பேசலாம் மேடம். ஐயா இது ஒரு ஜெனரல் க்வெஸ்சன் ஐயா. இப்போ வந்து இப்போ அக உணர்வுகளை வந்து நம்ம அப்படியே ஏத்துக்கும் போது நம்மள நம்மளே ஏத்துக்கிற மாதிரி ஆகுது. அது மாதிரி நம்ம சுத்தி இருக்கவங்களை வந்து நம்ம ஏத்துக்கணும். ஐயாவோட ஒரு வீடியோ பார்த்தேன், அது அவங்களுக்கு வந்து நம்ம அந்த அன்புனா வந்து சுதந்திரம். அவங்களை வந்து நம்ம சுத்தி இருக்கவங்களை அப்படியே ஏத்துக்கும் போது அந்த அன்பு வந்து ஒரு முழுமையான அன்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காரு. இப்ப நம்ம வந்து சுத்தி இருக்கவங்களை ஏத்துக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம உணர்வுகளை ஏத்துக்கணும் அதானங்கய்யா? அகைன் இல்ல இல்ல நீங்க வந்து உங்க அகத்தை நீங்க ஏத்துக்கிறீங்க. ஓகேங்கய்யா. ஓகேங்களா? சுதந்திரங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சுதந்திரம் தான் அன்பா மலருது. நீங்க வெளியே வந்து மற்றவர்களுக்கான சுதந்திரத்தை வந்து நீங்க அவங்க அவங்களால அவங்க இருக்கிறதுல ஏத்துக்கிறீங்கல்ல அதுதான் நீங்க வேற ஒண்ணுமே இல்லை. அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏத்துக்கிறீங்கல்ல அதுதான். இப்போ அவங்களை பத்தியான எண்ணங்கள் வந்து ஒரு டைம் நம்மளுக்கு பாசிட்டிவா வரும், ஒரு டைம் நெகட்டிவா வரும். அது நம்ம உணர்வு இல்லீங்களாயா? ஆமா அதையும் வந்து நம்ம ஏத்துக்கணும். ஆமா அது நேச்சர்னு எடுத்துக்கணும் அவ்வளவுதான். சரிங்க. சுப்பிரமணிய ஐயா வந்திருக்காங்க. ஐயா உங்களை அன்மிட் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசுங்க ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. இறந்த கால நினைவுகளும் எதிர்கால எண்ணங்களும் இல்லைன்னா நமக்கு நிகழ்காலமே இல்லை. இல்ல நம்ம அதான் நம்ம சொல்றோம். நம்ம வந்து எந்த எண்ணங்களும் எதிர்கால எண்ணங்களும் இல்லைன்னா நிகழ்காலத்துல நம்ம வாழ முடியாதுன்னு சொன்னீங்க. அதன் முதலே நான் வந்துட்டேன். நீங்க சொன்ன பொருள்தான் புரிஞ்சுது. சரி சரி சரிங்க. நான் முன்னாடி என்ன சொன்னா நம்ம இறந்த காலத்துக்கும் போக கூடாது, எதிர்காலத்துக்கும் போக கூடாது, நிகழ்காலத்திலேயே வாழணுங்கிற ஒரு தப்பான எண்ணத்துல இருந்தேன். இப்ப நீங்க சொன்ன முதல்ல இந்த உங்க ஸ்பீச் ஆரம்பத்துல எதிர்காலம் இறந்த காலத்துல நினைவுகள் வேணும்னு சொன்ன பிறகுதான் எனக்கு புரிஞ்சுது. அது இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நான் வந்து அதான் உதாரணம், ஒரு ஊருக்கு போகணும்னாவே நாளைக்கு எங்க போகணுங்கிறது நீ தெரியணும்ல. நாளைக்கு பத்தி யோசிச்சாதான் வேலையே செய்ய முடியும் நம்மள. எல்லாமே வச்சுக்கணும். நம்ம செயல்படுறது நம்ம வந்து நிகழ்காலத்தை செய்யணும். ஒரு வீடே கட்டணும்னு ஒரு பிளான் பண்றோம்னா அது எதிர்காலம் தானே. ஆமா ஆமா. இப்ப அந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருள் எங்க வாங்கணுங்கிறது பல சேர்க்கணும் நமக்கு ஒரு அனுபவம் இருக்கும். இல்ல மக்கள் யாருக்கு தெரியுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கள கேட்க போறோம். அது முன் அனுபவம் எதிர்கால திட்டம் ரெண்டையும் இணைச்சாதான் நம்ம செயல்பட முடியும். ஆமா ஆமா.
இது 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 ரெண்டு புறச்செயலுக்கு தானே வருது. ஆமா புறச்செயலுக்கு உதவியா தான் வருது அது. புறச்செயலுக்கும் நிகழ்காலத்துக்கு உதவியா தான் வருது. ஆமா அறிவு நிகழ்காலத்துல இருக்கிறது தான் நிகழ்காலத்துல இருக்கிறதுன்னு சொல்றமே தவிர மனசு எப்படி வேணாலும் இருக்கலாம் எதை வேணாலும் காட்டலாம். அறிவு வந்து நிகழ்காலத்துல இருக்கணும். ஆமா அறிவு வந்து அதோட கற்பனையிலேயே மயந்துக்கிட்டு அந்த அதாவது நீ இப்படி வீடு கட்டி இருக்க போறேன்னு கற்பனையிலேயே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆசைகள் நிறைய வச்சுக்கிட்டு கற்பனையில கோட்டை கட்டிட்டு இருக்கிறதால பிரயோஜனம் இல்லை. செயல் வடிவம் பண்றதுக்கு நிகழ்காலத்துக்கு வந்தாதான் பண்ண முடியும். செயல் வடிவத்துக்கு எதிர்காலம் இருந்தாதான் பண்ண முடியும். கண்டிப்பா கண்டிப்பா நான் தப்பாதான் புரிஞ்சிருக்கேன். இல்ல இது எல்லாமே இந்த அதாவது நிகழ்காலத்துல வாழ்றதுனாலும் விடுதலையில் இருக்கிறதுங்கிறதுனால எல்லாம் ஒண்ணுதாங்க. இதான் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. விடுதலையோடு இருக்கிற விடுதலை இயக்கத்தில் இருக்கிறது தான் நம்ம நிகழ்காலத்துல இருந்து சொல்றோம். நம்ம வேற ஒண்ணுமே இல்லை. இது எந்த முயற்சியும் இல்லாம இருக்கிறது தான் இது. இப்படி நம்ம அகத்துல எந்த முயற்சியும் இல்லாம இருக்கிறதா விடுதலையோட இருக்கணும் சொல்றோம் இல்ல. அது மாதிரி எந்த அக தலைவில் எந்த முயற்சியும் இல்லாம இருக்கிறது தான் நம்ம வந்து நிகழ்காலத்துல வாழ்றதுங்கிறது. தெளிவாச்சு. நன்றிங்க. நன்றி. ஆதிலட்சுமி மேடம் வாங்க நீங்க பேசுங்க. அட்மிட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா. இந்த மனதில் உறுதி வேண்டாம் அந்த புக்ல இந்த செக்கு மாடு வண்டியில கட்டிக்கிட்டு அந்த விவசாயி ஒரே இடத்திலேயே இருப்பான் அப்படின்ற ஒரு உதாரணம் சொல்றாங்க. அதற்கும் நம்முடைய அந்த மாதிரி ஒரு சிந்தனையில இருந்தா அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன செய்யணும்? முயற்சி பண்ணாம இருக்கிறது. திரும்ப திரும்ப அததானே யோசிச்சுக்கிட்டே இருக்கும். எத்தனை தடவை இது இயற்கை நமக்கு வருது அப்படின்னு பல தடவை நினைச்சாலும் திரும்ப திரும்ப அதை யோசிக்கும் பொழுது என்னன்னா நம்ம அது நேச்சர் அதுதான் இயற்கை. நம்ம ஒரு பாதிக்கரிசியும் அடிக்கடி வர்றதுதான் இயற்கைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்பனால இருந்துட்டு போட்டு நமக்கு சுதந்திரம் கொடுத்துறதுதான் அறிவு. இப்படி வேணாலும் இருந்துட்டு போகுதுன்னு மறுபடியும் அத நினைச்சுக்கிட்டே இருந்துடுறது. அப்படிதான் அந்த இயற்கையை புரிஞ்சுக்கிறது தானே. நம்ம இயற்கையை புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஞானமே தவிர எதையுமே மாற்றி அமைக்கிறதோ இல்ல ஒரு அடையிறதோ கிடையாது. அது திரும்ப திரும்ப வந்துட்டு தானா நின்னுடும். அப்படி எதிர்பார்ப்பு கூட வேணாம். வெளியே பாருங்க வேலை இல்லாத நேரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு நேரம் எடுத்துங்க. அப்பதான் நீங்க அனுமதியே கொடுக்குறீங்க. எல்லா எண்ணங்களும் தோன்றி மறையறதுக்கு தான் அதனுடைய நேச்சர். நீங்க அதை கவனிக்கும் போதுதான் தோன்றி மறையறது அது வந்து நீடிக்குது. அது உயிர் கொடுக்குறீங்க. எப்போ வந்து அறிவு உங்களுடைய எண்ணங்களை கவனிக்குதோ அப்பதான் அந்த எண்ணத்துக்கு உயிர் வருது. அறிவு எண்ணங்களை கவனிக்கல அப்படின்னா அது உயிரற்றது. அது சரிங்க. நன்றிங்க. புரியுதாம்மா. அறிவு எண்ணத்துக்கு அறிவு வந்து எண்ணத்தை கவனிச்சதுன்னா அந்த எண்ணத்துக்கு உயிர் வந்துடும். அது அது எப்படினா வந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டா அது உயிரற்ற எண்ணம் தான் அது. அதனால எந்த பாதிப்புமே கிடையாது. சரிங்க. ஓகே ஓகே. லோகநாதன் ஐயா வந்துட்டாங்க. ஐயா அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ ஐயா, கேக்குதுங்களா? வணக்கம். ஐயா, இப்போ இந்த பக்தி மார்க்கத்திலங்க ஒரு நாயனார் வந்து மனதில் கட்டிய கோயிலுக்கு மட்டுமே இறைவன் வந்தாரு கட்டினாரு. அப்புறம் வெளியில வந்து ஒரு மன்னர் ஒரு ஓபனா நல்ல கோயில் வெளிப்புறமா கட்டினாரு. கடைசியில கடவுள் வந்து மனதில் கட்டின கோயிலுக்கு தான் வந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து உரு இருக்குதுங்க. அது நம்மளுடைய கான்செப்ட் பிரகாரம் எப்படி விளக்குறதுங்க? ஐயா இந்த எனக்கு அது ஆக்சுவலா உண்மையா என்னன்னு தெரியலைங்க. எனக்கு அதை பத்தி எந்த கருத்துமே இல்லை. சரிங்க. ஆக்சுவலா அவர் வந்து ஒரு கேள்வி வேணா கேட்கலாம். டாட்டா கட்டினாரா திங்கிங்கா கட்டினாரான்னு ஒரு கேள்வி வேணா கேட்கலாம். சரி
அதுதான் அது வந்து மனதில் அந்த எண்ணத்துல வந்து ஒரு அந்த அளவுக்கு ஆழமா பிளான் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டமிடல் பண்ணியிருக்காரு. அதானுங்க திட்டமிடல். ஏன்னா அதே வள்ளுவர் பத்தி நீங்க ஒரு குறிப்பிடுறீங்க, அதே வள்ளுவர் வந்து எண்ணியது எண்ணியாங்கி எய்துவர் எண்ணியது திண்ணியராக பெறின் அப்படின்னு மீண்டும் மீண்டும் அதே எண்ணத்தை எண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க. ஓ அப்படி வச்சுக்கலாம். சரிங்க. ஓ வெளிப்புறத்துல வந்து அதை சரியான விதத்துல அறிவுபூர்வமா அதை எண்ணி எண்ணி சரியா செயல்படணும். நீங்களா சிந்திக்கக்கூடிய சிந்தனை வந்து சிந்தித்தல் வந்து நல்லதா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், புறத்துக்கு கொடுத்தாலும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். சரிங்க. ஓகே நல்லதுங்க. நன்றி. நன்றி. நாராயணசாமி ஐயா வந்து அட்மிட் பண்ணாங்க, ஏதாவது பேசணும் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நாராயணசாமி ஐயா நீங்க ஏதாவது பேச விரும்புறீங்களா? ஐயா வணக்கங்க ஐயா, தவறுதலா அமைக்கிட்டேங்க, மன்னிக்கணும். பரவாயில்ல பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க. நிறைய பிரிக்க வேணாம். தாமாக தோன்றக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் ஒரு பகுதிங்க. ரெண்டாவது வந்து நாம சிந்திக்கக்கூடிய இந்த நான்கிற உணர்வு இருக்கக்கூடிய பகுதி இந்த அறிவு பகுதிங்க. இந்த அறிவு பகுதிக்கு முதற் பகுதியில வேலையே இல்லை. முதற் பகுதியை இயக்கிறது வந்து இறைவன், இறைவனால் இயக்கக்கூடிய பகுதி. எப்போ வந்து இந்த அறிவு பகுதி வந்து அங்க நமக்கு வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்குதோ அப்பவும் இந்த அப்பவே வந்து இந்த அறிவு பகுதியும் இறைவன் பகுதியா மாறிடுது. இதைத்தான் நம்ம விடுதலைன்னு நம்ம சொல்றோம். நம்ம உள்ள வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதான் விடுதலைன்னு சொல்றாங்க. ஓகே நன்றிங்க. ஓகேங்க ஓகேங்க நன்றி. டைம் 9:45 நம்ம நெருங்கிட்டோம். ஏதாவது கேள்வியில் இருந்தால் நம்ம அது இறுதி கேள்வியாக வச்சுட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம், இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிடலாம். நீங்கள் கேள்வி இருந்தால் கேளுங்க. ஓகே பாஸ்கரையா வந்து மிக அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க, மகிழ்ச்சிங்கயா. கம்பராஜன் வந்து நல்ல தெளிவு ஐயான்னு போட்டிருக்காங்க. ஓகேங்க. நம்ம இந்த ஜூம் மீட்டிங்கு நோக்கமே வந்து என்னன்னா தினம் தினம் நம்ம சந்திக்கிறோம், அதனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இதை பத்தி நம்ம யோசிக்கும் போது தான் இந்த ஞானம் வந்து உறுதிப்படும். ஞானம் உறுதியாகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது ரொம்ப எளிமையா இருக்கிறதால இதை தவற விட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தினம் தினம் இந்த ஜூம் மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். அதனால நீங்க எல்லாரும் கலந்துக்குங்க, நண்பருக்கும் இது தெரிவிங்க, மற்றவர்களையும் கலந்துக்க வைங்க. ஏன்னா இது வந்து உலகம் ஃபுல்லாக இந்த புரிதல் வந்து போய் சேரணும். இந்த எளிமையா ஐயா கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்த வேண்டியது நம்ம அனைவருடைய கடமை. அதனால நீங்க எல்லாருமே இதை வந்து கொண்டு போய் சேர்த்துறதுக்கு உங்களால் முயற்சி நீங்க எடுக்கணும்னு விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன். ரகுராம் அவர்களுக்கு நன்றி. உறுதி ஏற்படும் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். டெய்லி நம்ம இதை பத்தி பேசும்போது இந்த புரிதல் வந்து நமக்கு ஸ்ட்ராங் ஆயிடும். ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப நன்றிங்க கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்குமே வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று, நாளைக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து மகளிருக்கு மட்டும் வைக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணியிருக்கோம். அந்த மெசேஜ் நான் வந்து எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுறேன். நான் நாளைக்கு வந்து மகளிர் மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய சண்டே, அதாவது வாரத்தில் ஒரு நாள் மகளிர் மட்டும் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியாக பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து நிறைய பேசணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு ஏற்பாடு வந்து ஐயா பண்ணுங்கன்னு இருக்காங்க. அதன் அடிப்படையில் நாளைக்கு வந்து மகளிர் மட்டும் ஏற்பாடு பண்ண இருக்கிறோம், அதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்.